எல்லாம் நடுங்குது. இந்த இந்த படையை கட்டிக்க. உனக்கு எனக்கு பரவாயில்லை, நீ கட்டிக்க, நான் போய் கணக்கு கொண்டு வரேன். ஐயோ பாவம், வயதானவங்க இப்படி மழையில நனைஞ்சிட்டீங்களே, உள்ள வாங்காச்சு. உடம்பெல்லாம் தொப்பலா நனைஞ்சு போச்சு. இந்தாங்க இத கட்டிக்குங்க. யாரம்மா நீ, இந்த ஏழ்மை நிலையிலும் இவ்வளவு உதார குணம் படைத்திருக்கிறாய்? அப்பா பாட்டி, பாட்டி அங்கமே சங்கமே, கண்மணிகளா, என் செல்வங்களா, ஆரியன் மக்களா நீங்கள், பரம்பு நாட்டு மன்னன் பாக்கியங்களா நீங்கள். ஐயோ, உங்களுக்கு ஏனம்மா இந்த கதி ஏற்பட்டது? பாட்டி சொல்லுங்களம்மா, உங்கள் தந்தை எங்கே? அவர் இறந்து விட்டார். பாரி இறந்து விட்டானா? அவர் முடிவுக்கு நாங்களே காரணமா இருந்தோம் பாட்டி. மூவேந்தரும் எங்களை மணக்க விரும்பி பெண் கேட்டனர், அப்பா மறுத்து விட்டார். அதனால் அவர்கள் அதிகமான ஆத்திரம் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நாங்கள் எங்கள் காதலர் நெஞ்சில் துணி உண்டு, பரம்பு நாட்டு எல்லையை விட்டு பகைவர்களை ஓட்டுவேன் அல்லது படுகளத்தில் விழுவேன். தெய்வீகா, என் பெண்களுக்காக ஏற்பட்ட இந்த கலகத்தில் என் குடிமக்களை ஈடுபடுத்த நான் ஒப்பவே மாட்டேன். யாரோ இரண்டு மன்னர்களின் பகைக்காக பல்லாயிரக்கணக்கான குடிமக்கள் போர்க்களத்தில் அடிபட்டு மடிந்து விழுவதா? இந்த கொடுமைக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். இப்பொழுதே சென்று அவர்களுக்கு நீதியை எடுத்துரைத்து இப்போரை தவிர்க்கவே முயற்சி செய்வேன். அரசே, நாங்கள் செல்வதா? மூவேந்தர்கள் வந்திருப்பதாக தெரியவில்லை. அவர்களுடைய சேனைத் தலைவர்கள் தான் வந்திருக்கிறார்களாம். அவர்களிடம் தாங்கள் தூது செல்வது அழகல்ல. தர்மத்தை எடுத்துச் சொல்ல யாரிடம் போனால் என்ன? மனித வர்க்கத்தின் நன்மைக்காகவும் நான் கொண்ட கொள்கைக்காகவும் அநியாயமாக போர் என்னும் பெயரால் மக்கள் பலியிடப்படுவதை நான் தடுத்தே ஆக வேண்டும். அவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் பிறகு கடவுள் இருக்கிறார். என் ரதத்தை கொண்டு வாருங்கள். Thank you.
சேனைத் தலைவர்களே, ஏன் இந்த போர்க்கோலம்? காரணம் தங்களுக்கே தெரியும். என் பெண்கள் மனைவினை அவர்கள் இஷ்டத்தை பொறுத்தது. அவர்கள் நல்வாழ்வில் தலையிட எனக்கு உரிமை கிடையாது. அதை முன்னிட்டு ஏற்பட்ட பகையில் வீணாக நாட்டு மக்கள் விழுந்து மடிவது நீதி அல்ல. இதை உங்கள் மூவேந்தர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். உமது உபதேசத்தை கேட்க நாங்கள் வரவில்லை. பெண் அல்லது போர் ஏதோ உமக்கு சம்மதம். ஆத்திரம் வேண்டாம். நானே உங்கள் மன்னரிடம் போய் நியாயத்தை எடுத்துச் சொல்லுகிறேன். அதுவரை பொறுத்திருங்கள். பொறுத்திருப்பதற்கு நாங்கள் படை திரட்டி வரவில்லை. போருக்கு என்ன சொல்லுகிறீர்கள்? அப்படியானால் போர் என்றுதான் முடிவு செய்கிறீர்களா? ஆம், அதில் என்ன சந்தேகம்? தர்மத்தின் குரல் உங்கள் காதில் விழவில்லை. பரம்பு நாட்டு மக்கள் மட்டமானவர்கள் அல்ல. இந்நாட்டு எல்லையில் அந்நியர்கள் அடியெடுத்து வைக்க விட மாட்டார்கள். எதிரிகளின் பாதம் பட்ட இடத்தை தங்கள் ரத்தத்தை கொண்டு துடைப்பார்கள். இந்நாட்டு குடிகளில் ஒருவன் உயிரோடு இருக்கும் மட்டும் நீங்கள் இந்நாட்டை பிடிப்பது என்பது ஆகாத காரியம். இது உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அவன் செய்த தர்மத்தை யாராலும் கொல்ல முடியாது. பாரியை அழிக்கலாம், அவன் பரந்த புகழை என்றும் அழிக்க முடியாது. கண்மணிகளா, உங்கள் காதலன் தெய்வீகன் இப்பொழுது எங்க இருக்கிறானம்மா? அவரையும் போர்க்களத்தில் வஞ்சமாக பிடித்து மூவேந்தர் கோட்டையில் சிறை வைத்து விட்டார்கள். என்ன அநீதி, என்ன அதர்மம்! நல்லவர்கள் வாழ இடமில்லையா இந்த நாட்டில்? குழந்தைகளா, கவலைப்படாதீர்கள். நான் இருக்கிறேன். உங்கள் தந்தையின் கடமையை நான் செய்கிறேன். வள்ளல் பாரியின் தர்மத்தின் மீது ஆணை, யான் வணங்கும் தமிழ் மீது ஆணை. சிறையில் இருக்கும் உங்கள் காதலன் தெய்வீகனை விடுவித்து அவனுக்கே உங்களை மனமுடித்து வைக்கிறேன். அந்த மூவேந்தர்களை கொண்டே உங்களுக்கு அறிவிடச் செய்கிறேன். இது உறுதி.